இப்போ நம்ம வந்து மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கிறோம். ஒரு ரெண்டு மூணு மண்டபம் பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ராசி மஹால், கலைஞர் அறிவாலயம்க்கு பக்கத்துலேயே இருக்குது. திஸ் இஸ் ஃபுட்டு போடுற இடம். இப்போ சோறு போட மாட்டாங்கம்மா, ஏன் வந்து நிற்கிறீங்க? என்னது இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் கிடையாது, ஐஸுக்கு வளகாப்பு போடுவோம்ல, அது இந்த மண்டபத்தில் தான் போட போகிறோம். உங்கள் அம்மாவுக்கு வளையல் போட்டாங்களா நீ வயிற்றில் இருக்கும்போது, அது மாதிரி ஐஸுக்கு இந்த வளகாப்பு போட போகிறோம் இந்த மண்டபத்தில். ரவி மினி ஹால், அப்புறம் ஒரு சில மினி ஹால், கொஞ்சம் மண்டபம், இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பட் இது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்லேயும் நல்லா நிறைய ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து நீ ஒரு தட்டி பார்த்துட்டு வா, சுற்றி பார்த்துட்டு வா, அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூம் நம்பர் 1, சும்மா ஒரு குட்டி ரூம், ஒரு அழகான கண்ணாடி, ஒரு ஃபேன், ஏசி கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் இங்கே இருக்குது, அப்புறம் பிரசிதியாக இங்கே இருக்குது. அதோடையும் சிலர் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் வளகாப்பு விலாக் ரொம்ப நாள் கேட்டே இருந்தீங்க. இந்த வளகாப்பு விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக வரும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணது, அப்புறம் ஐஷு வீட்டுக்கு, அதாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணது, அப்புறம் ஐஷுவை போய் மறுநாள் அழைச்சிட்டு வந்தது, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்கும் நம்ம போகிறோம், வளையல்லாம் வாங்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஓகே, கீழே ஒரு ரூம் இருக்குது, அப்புறம் ஆ பார்த்துட்டியா? ஆ அப்புறம் ஆ இங்கே ஏசி இல்லை, குறையுது. இது ரூம் 2, இங்கே பாத்ரூம் கிடையாது, ரூம் 1 தான் பாத்ரூம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் மண்டபம், வந்தோடனே இங்கே சும்மா உட்காரத்துக்கு இப்படி ஒரு பெரிய சோஃபா மாதிரி ஒன்று செட்டப் பண்ணியிருக்கிறாங்க, கர்வ் செட்டப்பில். அப்புறம் கண்ணாடி இருக்குது. இந்த ராசி மஹால் வந்து எக்ஸாக்டாக வந்து கலைஞர் அறிவாலயம்க்கு பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை, ரொம்ப மெயின்லேயே இருக்குது மண்டபம். இந்த மண்டபத்தில் கீழே ஒரு மண்டபமும் இருக்குது, மேலே ஒரு மண்டபமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மேலே இருக்க மண்டபம் நான் பார்க்க போகல, ஏன்னா என் பின்னாடியே ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். ஸோ அவர் கையில் அப்படி போய் பார்க்க முடியலனால. மொத்தம் 4 ரூம் இருக்குது. ஒரு ரூம் பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் பாத்ரூம் இல்லாமல் இருக்குது, ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி. இன்னொரு ரூம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் மட்டும் இருக்குது, ஏசி இல்லை. அப்புறம் மணமகன் ரூம், மணமகள் ரூம் மட்டும் ஏசி பாத்ரூம் எல்லாமே சேர்ந்து இருக்குது. ரூம்குள்ளெல்லாம் போய் காமிக்க முடியல, ஏன்னா என் பின்னாடியே ஒருத்தர் வந்து நான் மண்டபம் பார்க்க வரையில் வந்துட்டே இருந்தார் இந்த மண்டபத்துக்காரரு. ஏன்னா வந்து நாங்கள் குழந்தைங்க ஏதாவது வந்து குசும்பு பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சதை ஆட்டி ஆட்டி காமிச்சிருக்கேன். ஸோ இதான் மண்டபம், மண்டபம் நல்லாயிருக்கு. அட்வான்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்னடி இங்கே வந்து சொல்லுவா? கரெக்டாக கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேரோட கல்யாணம் பண்ணிக்கலாம், சானிடைசேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வைக்கணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் வைக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே, அந்த டைமில் பண்ண வழக்காப்பு தான் இது. வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு வடக்கே 5 ரூபா 3 ரூபான்னு ப்ரைஸ் சொல்லுவோம், இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு சொல்லாமல் இருப்போமா? மண்டபம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மண்டபம் பார்த்தோம், ரவி மினி ஹால், அப்புறம் வந்து நிறைய மினி ஹால் இதெல்லாம் பார்த்தோம். பட் இது எங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கு காரணம் நிறைய ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, ஒரு மினி ஹால் இல்லாமல் ஒரு மண்டபம் ஃபீல் வந்துச்சு, அதுக்காக தான் இதை புக் பண்ணோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண பீரியடுன்றனால 30,000 எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த டைமில் வந்து கரெக்டாக புதுசாக கட்டின மண்டபம், புக்கிங் எதுவும் வரலை, அந்த டைமில் எங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடச்சிது. இப்போ கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மண்டபம் கிடைக்காமல் அலைவீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னேன். இப்போ வந்து ஐஷோட மாமியார் வீட்டுக்கு அப்படியே வந்துட்டோம். வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் அந்த பாட்டில் சுற்றி விட்டு ட்ரூத் ஆர் டேர்லாம் விளாடுவோம்ல, அது செம்மையாக ஃபன் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour விளாண்டுட்டு இருந்தோம். அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி நாங்கள் ட்ரூத் ஆர் டேர் கொடுத்து போயிட்டு அவ்வளோ ஃபன் விளாண்டுட்டு இருந்தோம். அப்படி இருக்கையில் இந்த பொண்ணுக்கு டேர் கொடுத்துச்சு ஐஷோ. என்னென்னா 8th hour வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸ் போடுற கடை இருந்துச்சு, போய் அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு என்ட காசு இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். பட் அந்த கடை பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க, ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டாங்க. பட் வந்து தெரிஞ்ச கடை தானே, அதனால் வந்து அப்புறம் கொடுக்குறேங்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்துட்டாங்க. மறுநாள் போயிட்டு ஐஷுவை நல்ல டைம் பார்த்துட்டு அப்படியே வந்து அழைச்சிட்டு வரலாம் வீட்டுக்கு. இந்த மாதிரி தான் நாங்கள் முறையாக அழைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வளகாப்புக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டு நாங்கள் அழைச்சிட்டு வரத்துக்கு போயிருந்தோம்.
தட்டில் பூ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் 5000 or 10000 காசு இதை வச்சு கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 7th month ஐஷுக்கு வந்து 7th month நாங்கள் வந்து வளகப்பு போட்டோம். ஏன்னா இப்போலாம் 9th month வளகப்பு உடையில டெலிவரி ஆகிடுது நிறைய பேருக்கு, அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் ப்ரேயராகவே போட்டுட்டோம். அப்படியே இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஷாப்பிங்கும் போகிறோம். வளகப்பு வளையல் அப்புறம் தூக்கு டப்பா இதெல்லாம் வாங்கணும். எங்கள் அப்பா வந்து காரில் இந்த செட்டு புதுசாக போட்டிருந்தாரு. எங்கள் அம்மாவோட கல்யாணம், அதாவது அப்பா அம்மாவோட கல்யாணம் வந்து 98 நடந்துச்சு. ஸோ அதை போட்டுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அப்பா. ஐஷுவ பொண்ணு அழைச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு சும்மா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 minutes வந்துட்டு அப்புறம் நேராக பெரிய கமல் தெரு வந்திருக்கிறோம். பெரிய கமல் தெருவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்கிள் வாங்க வந்துட்டோம். எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ராஜா பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், அந்த வீடியோ வேணால் பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலிங்ஸ்க்கு. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலே வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வளகாப்பு வலையிலே நிறைய மாடல் வந்துருச்சு. பிளைன் பேங்கிள்ஸாக இருக்குது, அப்புறம் வந்து கலர் கலராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் கோல்டனில் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த பிளைன் பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படியும் நம்ம டப்பாவில் போட்டு கொடுக்குறது எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலை, பட் இருந்தாலும் நல்லதாக கொடுக்கணுன்றனால நான் பிளைன் பேங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணேன். பட் எங்கள் அம்மா வந்து ஃபுல் கோல்டனில் இருக்கிறது வாங்கிட்டாங்க. ஃபுல் கோல்டனில் இருக்கிறது வந்து மற்ற பேங்கிள்ஸோட கொஞ்சம் ரேட் அதிகம் தான், பட் அதை அவங்க வாங்கிட்டாங்க. என்னென்ன வாங்கணும் என்ன ப்ரைஸ்ன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கடைசியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி நார்மலாக நாங்கள் போடுறதுக்கும் நிறையா பேங்கிள்ஸ் வாங்கிக்கிட்டோம். இப்போ வந்து பெரிய கமல் தெருவில் இருக்க அம்பே மார்க்கெட்டிங் அப்படின்ற கடைக்கு போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பாத்திர கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன். இந்த ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக போகல, எங்கள் வீட்டிலேருந்து ஐஷு அம்மா அப்பா நான் 4 மட்டும்தான் போயிருந்தோம். பட் ஐஷு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 5 அவங்களோட குழந்தைங்க அப்படி இப்படின்னு ஒரு 15 மேலே வந்திருந்தாங்க. ஸோ எங்கேயுமே நாங்கள் வந்து உள்ளே நாங்கள் போகவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் வெளிலே வெயிட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப கும்பலாயிடுச்சுன்னா பெரிய கமல் தெருவில் ஆல்ரெடி மூஞ்ச காட்டுவாங்க, இது ரீட்டைல் கிடையாது அப்படின்ட்டு, இல்லை இன்னும் மூஞ்ச காட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு வெளியே உட்காந்துருந்தோம். கடைசி குழந்தை இப்போ ஐஸ் மிரட்ட போது நம்ம அடிக்க போறியா ஐஸ் அடிச்சிடாதீங்களா? இந்த ரெண்டு குட்டி பசங்க கூட ஐஷுக்கு வந்து கொழுந்தனார் முறை வேணும். ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா ஐஷு மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. ஐஸ் ஐஸ்ன்னு இருப்பான், அது அந்த ப்ளூ சட்டை பையன். ஸோ அவனை வந்து சும்மா மிரட்டி எப்படி என் மிரட்டலுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் காமிச்சிட்டு இருந்துச்சு. உள்ளே இருக்க அம்புட்டு கும்பலும் நம்ம பயலுக்கு தான். நானும் ஐசா அமைதியாக வெள்ள உட்காந்துட்டேன். ஏய் டேய் 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 புடுங்கறியா? ஆ கில்லு 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 மண்ண முடியா போட்டு சிரிக்கிறா. கரெக்டாக இந்த வீடியோலேருந்து ஒரு 3 கழிச்சே வளகாப்பு. ஸோ வந்து வளையல்லாம் வாங்கியாச்சு. டப்பா வந்து முன்னாடியே ஆர்டர் கொடுத்தது வந்துருச்சான்னு போய் செக் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அவங்களோட ஷாப்பிங்க்கு போகிறாங்க. இவங்களுக்கு வேண்டிய வந்து கவரிங் ஐட்டம்ஸ் வேணும், கிளிப்பு வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வளகாப்புக்கான ஷாப்பிங் போகிறாங்க. நாங்கள் வந்து எங்களால் முடியலப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையை காமிச்சிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அந்த கடை ஓரமாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஜூஸ் கடை குடிக்க கிளம்பிட்டோம். இங்கே வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸ்லாம் இருந்துச்சு, பட் வந்து நல்ல ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ஸ்மோக் ஷேக் இந்த மாதிரி குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். இப்போ பண்ண முடியாது, வேற ஹீல்ஸை போட்டு நடக்க முடியாமல் நடந்துருக்கேன்.
இது கேன்சல் பண்ணுங்க, வீடியோ கேன்சல். ஐஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பசிச்சுது. ஆனால் பசி எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நிறைய சாப்பிடும், இல்லைனா வந்து சாப்பிடாம பட்டினியாகவே கூட கிடக்கும். இது பார்த்திங்கன்னா கைமா பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக சாப்பிட்றீன்னு மிரட்டிட்டுருக்கேன், நான் அது ஒரு பாதிக்கு மேலே சாப்பிடல. அதை தவிர்த்து நான் வந்து வாட்டர் மெலன் ஜூஸும் அது வந்து வெண்ணிலா மில்க் ஷேக்கும் ஆர்டர் பண்ணியிருக்குது. ஐஸ் வந்து வெண்ணிலா மில்க் ஷேக். இதான் பெல்லு. கைமா வந்து 80, வெண்ணிலா மில்க் ஷேக் வந்து வித் ஐஸ்கிரீம் 110, வாட்டர் மெலன் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஐஷு வீட்டுக்காரும் அப்புறம் ஐஷோட குழந்தனாரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஒரு மாதுளை ஜூஸை வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க. மாதுளை கூட சொல்லிக்கலாம்ல, இன்னொரு மாதுளை கூட சொல்லிக்கலாம்ல. ஆமாம், முத இவனை எடுத்துட்டு இருந்த மாஸ்கை போட்டுட்டு இப்ப பரமங்கிற மானம் கேட்டவன். இதுக்கு எதுக்கு யா வெள்ளையும் சொல்லையுமா அலையணும்? இது வந்து உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணோம். கேக்கல, வாய்ஸ் கேக்குதா? இது உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணோம். தெரிஞ்சு கேட்டாலும் நான் கட் பண்ணிடுறேன். முடிச்சிடு பரமு. இதுதான் பார்த்தீங்கன்னா வளகப்பு பத்திரிக்கை. இது ஒரு பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபாக்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ வந்து பிரிண்டிங்க்கு வந்து தனி சார்ஜு. கிட்டத்தட்ட ஒரு 300 பத்திரிக்கை அடிச்சிருந்து, 250 இல்லை 300 அடிச்சிருந்தாங்க. இதில் வந்து நம்ம 2 கலர்ஸ் அடிச்சிருந்தோம், ரெட்டு ஒன்று, எல்லோ ஒன்று, அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து வளைகாப்பு விழா ஐஸ்வர்ய லக்ஷ்மின்னு போட்டிருக்கும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. ஏன்னா நிறையா பேர் வளைகாப்புக்கு வந்து நம்ம பத்திரிக்கை பார்த்துருக்கோம், அதில் ஐஸ்வர்யான்னு போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருந்துச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த வளையல் மாங்கல்யம் அதெல்லாம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதோட சொல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா லைவ் ஆடியோ எனக்கு இல்லை, ஏன்னா மைக்கு போட்டு நான் பேசலை. ஸோ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், வாய்ஸ் சிங்க் ஆகலைன்னா கோச்சுக்காதீங்க. அப்புறம் எங்கள் சாமிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் வந்து ஆகாதுன்னுவாங்க. அதனால் எனக்கு ஐஷுக்கு எல்லாருக்குமே வந்து மெட்டல் பேங்கிள் தான். டப்பா லட்சம் கொடுக்குறதுக்கு மட்டும் தான் கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து என்கிட்ட பில்லும் இருக்குது, ஒவ்வொன்று ப்ரைஸோட சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் போடுற மாங்கல்ய செட்டு, இதில் வந்து மஞ்சள் குங்குமம் அப்புறம் மஞ்சள் கயிறோடு இருக்குது. 50 பீஸ் உள்ளது 85 ரூபா. இது ஒரு ராஜா பேங்கிள்ஸில் தான் நாங்கள் வாங்கினோம். மொத்தம் எங்களுக்கு வந்து இதில் ஒரு 500 பீஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 500 டப்பா நாங்கள் போட போகிறோம், அதுக்காக ஒரு 10 பேக்கெட் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கிள்ஸும் வாங்கியிருந்தோம் இல்லையா, இது வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் தான். என் சொந்தத்துக்கு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தோம். இதில் வந்து 2, 4, 2, 6, 2, 8 மூணு விதமான சைஸ் இருக்குது. நான் வந்து ப்ரைஸ் பார்க்கலான்னு பில்லை பார்த்தப்போ ப்ரைஸ் எனக்கு புரியவே இல்லை. அதனால் நான் உங்களுக்கு அட்லாஸ்ட் வந்து ஓவரால் பில் காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் வேணும்னா நான் இந்த வளையலுக்காக தனி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள் அப்புறம் இந்த வந்து பெரிய பேங்கிள் இருக்குது, அதை கடா பேங்கிள் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சரசக்காக்கு அப்புறம் எங்களோட கசின்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு நெருக்கமாக இருக்க ஒரு 20-30 பேருக்காக வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் வருது இந்த ஒரு செட்டு. அப்புறம் இந்த த்ரெட் பேங்கிள் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனு அப்புறம் பால் செயின் எல்லாம் சேர்ந்த ஒரு பேங்கிள், இது 17 நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதுதான் ஐஷுக்கு வந்து வளகாப்பில் போடுறதுக்காக மெட்டல் பேங்கிள்ஸு. பார்க்க அப்படியே கிளாஸ் பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து மெட்டல் பேங்கிள் நல்லா வந்து டைட்டாக இருக்குது. அதாவது உடையாது, அவ்வளோ சீக்கிரமாக உடையாது, வெளுக்காது, கருக்காது, அந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி கிளாஸ் பேங்கிள் போட்டால் அதே ஃபீல் வரும். அந்த சவுண்டும் பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா கிளாஸ் பேங்கிளில் இருக்க சவுண்ட் மாதிரியே இருக்கும். இதில் வந்து ஒரு 3-4 பாக்ஸ் வாங்கினாங்க. ஸோ நான் என் காலை வந்து இப்படி பப்பரப்பேன் வச்சுருக்கிறது அசிங்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, எனக்கு செம கால் வலி, அதை அப்படி உட்காந்துருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா மெட்டல் பேங்கிள் தான், பெரியவங்க போடுறதுக்கான பேங்கிள். முக்கால்வாசி ஐஷு வீட்டில் தான் இதெல்லாம் வாங்கினாங்க. எங்களுக்கு வந்து இதை பற்றியெல்லாம் தெரியலை, சும்மா வந்து நாங்கள் ஆளுக்கு ஒரு செட்டை வாங்கிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதை தவிர கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்கினோம் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் தான் நிறையா வாங்கியிருந்தாங்க அவங்க வீட்டில் எல்லாருக்கும், சித்தி சித்தப்பா எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்கு வாங்கினதுன்னா அந்த ஸ்டேஜில் உட்காருவாங்களே சுமங்கலிலாம், அந்த சுமங்கலி உட்காருவாங்க வளகாப்பு போடுற பொண்ணோட. ஸோ அவங்களுக்கும் வந்து கிளாஸ் பேங்கிள் போடாமல் அவங்களுக்கும் சேம் மெட்டல் பேங்கிளே போட்டு விடலான்னு வாங்கியிருக்கிறாங்க போல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி பேங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 12 ஜோடி இருக்குது. ஒவ்வொன்றும் சைஸ் வந்து ஒரு இந்த 2-4 வந்து ஒரு 2 ஜோடி, 2-6 ரெண்டு ஜோடி, இந்த மாதிரி சைஸ் வந்து வித்தியாசமாகவும் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேஸ் தான், அது மேலே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு, கிளிட்டர் ஒர்க் வச்சு, பேர்ல் ஒர்க் வச்சு, இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் வச்சுருக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 வருது. ஸோ வந்து ஒரு செட்டோட ப்ரைஸ் எவ்வளோனா ஒரு 38 ரூபா கிட்டே வருது. மொத்தம் 12 செட் இல்லையா, அதனால் வந்து பாக்ஸோட பார்த்தீங்கன்னா 450 வருது. இதே பேங்கிள் வந்து ரோட் சைடில் வச்சு விற்பாங்க, 100 ருபீஸ் ஒரு செட்டு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணுனாலும் ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதுக்காக தான் இவ்வளோ கேல்குலேஷன் சொல்லிகிட்டு இருக்கேன்.
இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கின எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸு. இதை தவிர கிளாஸ் பேங்கிள்ஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் வளகாப்பில் வந்து ஏ டு இசட் வந்து பொண்ணு வீட்டில் தான் செலவு பண்ணுவாங்கன்ட்டு, அதே மாதிரி அம்மா தான் ஃபுல் செலவும் பண்ணாங்க. இந்த கண்ணாடி வளையல் பேகை துறக்கையில் தான் தெரியுது, இதில் இன்னும் இந்த மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க போடுறதுக்கான வளையல். ஸோ கோல்டன் கலர்லேயே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஒரு பாக்ஸ்லேயும் ஆறு ஆறு ஜோடி இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு கோல்டன்லேயும் வந்து ஒரு ஆறு வளையல் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 18 ஜோடி இருக்குது. நான் நினச்சா வளகாப்னா ஈஸியாக கண்ணாடி வளையலோடு முடிஞ்சிரும்ன்ட்டு, பட் இதுலேயும் இத்தனை கேல்குலேஷன் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. இத்தனை வளையல் வாங்க வேண்டியிருக்குன்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ் பேங்கிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஃபினிஷ் இருக்கும்ல, அதுதான் வாங்கினோம். ஒரு பேக்கெட்டுக்குள்ளே 144 வளையல் இருக்கும். மொத்தம் நாங்கள் இதிலே வந்து 16 பேக்கெட்டுக்கு மேலே வாங்கினோம். ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 200 கிட்டன்னு நினைக்கிறேன், 200 இல்லை 250 உங்களுக்கு. இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் பில்லை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பில்லில் பார்த்திங்கன்னா 215 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். மொத்தம் 16 செட்டு வாங்கியிருந்தோம். ஒரு செட்டு 250 மொத்தம் 16 செட்டு வந்து 4000 வருது. அதை தவிர்த்து நான் காமிச்ச 18 ஜோடி வந்து இந்த குட்டி குழந்தைங்க பேங்கிள்ஸு, அப்புறம் பெரியவங்களுக்கான இந்த மெட்டல் பேங்கிள்ஸு, ஐஸுக்கான வளகப்பு பேங்கிள்ஸு, அது இது. அப்புறம் இந்த 420 கடைசியாக போட்டுருக்கு இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டோன் பேங்கில் பெரிய செட்டு. அது சத்தியமாக வேர்த்து. இந்த 85 தான் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் செட்டு. மொத்தத்தில் 7,50 வந்துச்சு. இதை தவிர்த்து நாங்கள் வளகப்பு டைமில் இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிட்டு இருந்தோம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இவங்க பாட்டுக்கு 2,000 பேங்கிள் அவ்வளோ இவ்வளோன்னு அடுக்கவும் 10,000 வரும்னு நினச்சேன், பட் 7,000 தான் வந்துச்சு. ஏன்னா ராஜா பேங்கிள்ஸில் ரேட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி போட்டு கொடுத்தாங்க. பட் மற்ற கடையில் வாங்கினா கண்டிப்பாக வந்து 10,000 வந்திருக்கும். அதுலேயும் ஹோல்சேல் கடை இல்லாமல் தனியாக போய் வாங்கியிருந்தோன்னா 15-20 அவங்க சொல்கிறதுக்கு தான் ரேட்டு. ஸோ ரொம்பவே சீப்பாகவே எங்களுக்கு கிடச்சிது எல்லா விலையிலும். ஸோ வளகாப்புக்கு பார்த்திங்கன்னா டப்பா வந்து மெயின் இம்பார்ட்டன்ட்டு. எல்லாருமே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சின்ன டப்பா வாங்கி அதில் வளையல் குங்குமம்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. பட் எங்கள் சொந்தக்காரவங்களில் வந்து எவன் தூக்கு கொடுக்குறானோ அவன் தாண்டா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நல்ல பெரிய தூக்காக கொடுக்கணும், கொடுத்தா நல்லா கொடுக்கணுன்றதுக்காக இது வந்து பெரிய நல்லா பெரிய தூக்காகவும் இருந்துச்சு, வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த தூக்கு வந்து ஒரு 500 தூக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்த்துக்கோங்க, என் மூஞ்சி சைஸுக்கு பெருசாக இருக்குது, அப்புறம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இதில் வந்து ஒரு பாலோ தயிரோ வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட் 130 கொடுத்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 170 வருது. 500 பீஸ் நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் 130 ரேஞ்சில். வளகாப்புன்றது ஜஸ்ட் ஒரு வளையல் போட்ட செர்மனி, ஆனால் அதுக்கு எவ்வளோ செலவாகுது நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் செருப்புலேருந்து பருப்பு வரைக்கும் எல்லாத்தோட ரேட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது மண்டபத்துலேருந்து வாட்டர் மெலன் ஜூஸ் வரைக்கும் என்னென்ன ப்ரைஸுன்றதை கிளியராக சொல்லியிருப்பேன். அது வந்து நல்லா இருக்கா, ப்ரைஸ் சொல்லி சொல்கிறது நல்லா இருக்கா, இல்லை ரொம்ப லென்த்தியாக இருக்கான்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு ரெண்டு வளகாப்பு பிளாக்லாம் இருக்குது, அதையும் ரிலீஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ வச்சுருக்கேன். அதையும் பாய், டாடா.